ஜப்பான் போனதுல எவ்வளவு முதலீடு இங்கு வந்தது சிங்கப்பூர் போனதுல தமிழகத்திற்கு எவ்வளவு முதலீடு வந்தது துபாய் போனதுல எவ்வளவு முதலீடு வந்தது இதற்கு முன்னாலும் அவர் நிறைய பயணம் பண்ணிருக்காரு ஜப்பான் பயணம் பண்ணியிருக்கிறார் சிங்கப்பூர் பயணம் பண்ணியிருக்கிறார் துபாய் பயணம் இருக்கிறாரு அவர் நிறைய சுற்றுலா பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அரசு பணத்தை வீணாக்குகிறார் என்பதுதான் பொதுவான விமர்சனமா இருக்கு அவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடியதை என் கண்ணால் பார்த்துவிட்டு தான் சாக வேண்டும் அப்பதான் இந்த கட்ட வேகுன்றாருன்னா இந்த மாதிரி அடிமை ஜென்மமா இருக்கிறத விட திமுக வந்து சாலிடா நாற்பது சீட்டை வின் பண்றதுக்கான வாய்ப்பை யார் கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் கொடுத்துருக்கீங்க இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருக்கு இங்க ஒரு எம்பி கேண்டேட் கூட உங்களோடது முஸ்லீம் கேண்டேட் கிடையாது அப்போ பொதுவாகவே சிறுபான்மையுக்கு எதிரான கட்சி தான் பாஜக இந்த காங்கிரஸ் அதை சாதகமாக பயன்படுத்தி பார்த்தீர்களா உங்க உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க அப்படின்னு நான் கேட்குறேங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு இஸ்லாமியர் உள்ள விடுவீங்களா அறநிலையத்துறையில் நிர்வாகியா அதே மாதிரி பழனி முருகன் கோவிலில் வந்து ஒரு இஸ்லாமியரை உள்ள விடுவீங்களா விட மாட்டீங்க ஏன் திருமாவளவன் மாதிரி அயோக்கியர்கள் வேணா செய்வாங்க அவரும் வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தொழுகுவார் திருமாவளவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவர் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள் இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய உடைய தேசிய செயலாளர் திரு வேரூர் இப்ரஹிம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரோட பேச போகிறோம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க அருளால் சிறப்பாக இருக்கேன் சார் தொடர்ந்து அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசை அப்படிங்கிற ஒரு மோதல் போக்கு உங்கள் கட்சிக்குள்ள உட்கட்சி விவகாரமாக வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு பிரிஞ்சு பிரிஞ்சிருக்க மாதிரியான தோற்றம் வெளிப்படுது நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இப்படி நிறைய நீங்கள் பேச பேச எங்களுடைய கட்சி இன்னும் நல்லையா வளரும் பொதுவாக இன்றைக்கு பேசு பொருளாக திமுகவுடைய ஊழலை பற்றியோ அல்லது திமுகவுடைய அராஜக போக்கு மக்கள் கொடுத்த அவர்கள் வாக்குறுதியில் ஏமாற்றம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை பேசாமல் மடைமாற்றணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி திமுகவுடைய நாணயத்தின் இன்னொரு பக்கம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவதை விடுத்து தங்களுடைய கட்சிக்குள்ளரே ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராடி கொண்டிருக்கிற நிலை அதை பற்றியெல்லாம் பேசாமல் ஒட்டுமொத்த ஊடகங்களும் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை கட்சிக்குள்ள பூகம்பம் வெடிக்கப்போது ரெண்டு அணியாக இருக்கிறார்கள்

அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மட்டுமல்ல நிறைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்பது அண்ணா அதிமுகவோடு இணைய வேண்டும் என்று இருக்கலாம் அல்லது ஓரளவு தேசிய தலைமை அப்படி முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கணும் கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா இது ஏன் நான் பர்டிகுலராக குறிப்பிட்டு பெயர் சொல்ல முடியலன்னா ஒவ்வொருடைய மனசிலும் ஒரு சில அனுமானங்கள் இருக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே இறுதியாக அந்த ஒய்எம்சிஏ திடலில் பேசினார் அதில் கூட சொன்னார் இந்த மேடையில் கூட அண்ணா அதிமுக கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிற சில தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவருமே கூட சுலத்த செஞ்சார் ஆனால் தமிழகத்தில் மாற்றம் தேவை அப்படின்னு பேசுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக அதிமுகவை புறந்தள்ளிவிட்டு பேசினால் மட்டும்தான் அது உண்மையான மாற்றமாக இருக்கும் நீங்கள் மாற்றம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு ஊழல் செய்யக்கூடிய திமுக மீண்டும் கூட்டணி

அந்த நெருக்கடிகளுக்காக முடிவெடுப்பது வேறு ஒரு கட்சியின் சித்தாந்தம் அதனுடைய நிலைத்தன்மை அதனுடைய கொள்கை கோட்பாடை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் அப்படிப்பட்ட காரிய கர்த்தாக்களை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சியை கட்டமைப்பது என்பது வேறு சில நேரங்களில் செய்வதை பொது விதியை எப்பயுமே நீங்க ஆக்கக்கூடாது சில நேரங்களில் அதிமுகவோடோ திமுகவோடோ பாஜக கூட்டணி இருந்திருந்தால் அது அந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிற சில நிர்பந்தமான முடிவுகளில் ஒன்றாக இருக்குமே தவிர காலம் காலமாக பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மனதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் இது மற்ற கட்சிகளை போன்று கிடையாது எங்களுக்கென்று சித்தாந்தம் இருக்கிறது எங்களுக்கென்று கொள்கை இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு விஷன் இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு மிஷன் இருக்கிறது அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மீண்டும் திமுக மீண்டும் திமுக என்ற இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசினால் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மாற்றம் வேண்டும் ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும் என்று எதிர்பார்க்கிற புதிய பாரதத்தை உருவாக்க நினைக்கிற மக்களுக்கு ஒரு சரியான பாடத்தை வழியை யார் தருவது அதை பாஜக தானே தர முடியும் இல்லை நீங்கள் பாஜகன்னு சொல்லும்பொழுது இந்த பக்கம் விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க நீங்கள் சொல்கிற அந்த கிராஸ் ரூட் பாலிடிக்ஸே நாங்கள் மாற்றணும் வியா பார்ட்டி வித் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ன்றது ஒரு பாடத்தை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கு ஏன்னா வந்து ஓட்டுகள் செதறி இருந்தது திமுக வந்து சாலிடாக நாற்பது சீட்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை யார் கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் கொடுத்துருக்கீங்க அப்போ அடுத்து இருபத்தி தேர்தல் வரும்பொழுது இது ஐந்து முனை போட்டியாக மாறும்பொழுது ஒரு கூட்டணி பலம் இருந்தால் தானே இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை நீங்கள் எதிர்க்க முடியும் அதாவது இது என்ன மாதிரி நாம் பழகி இருக்கிறோம்னா ஒரு நூறு தப்பு செஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறான் இன்னொருத்தன் தொண்ணூறு தப்பு செய்தவன் இருக்கிறான் இப்போ இந்த நூறு தப்பு செய்கிறவனை எதிர்ப்பதற்காக இந்த தொண்ணூறு தப்பு செய்கிறான்ல அவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்குவோம் இப்படி தான் காலங்காலம் பேசிக்கிட்டு இருக்கணும் தவிர தவறே செய்யாத ஒரு நல்லாட்சியை கொடுப்போம் அதற்காக முயற்சிப்போம் மக்களை நம்பி இறங்குவோம் மக்களுக்காக உழைப்போம் மக்களுக்காகத்தான் இந்த தேசத்திற்காகத்தான் இந்த கட்சி இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு மிக கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக மக்கள் மனதில் மாற்றம் வரும் நாம் வந்து ஒரு அசைவிலேயே இருந்தோன்னு வச்சுக்கங்க இந்த பக்கமாக அந்த பக்கமான்னா மக்களை என்ன முடிவு பண்ணுவாங்க சரி இவங்க இந்த கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க இதுக்கடுத்து அந்த கூட்டணியில் போவாங்க இப்படி சில தமிழகத்தில் சில கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்தந்த கட்சிகளுடைய நிலைப்பாட்டை மாற்றி இந்த கூட்டணி அந்த கூட்டணி மாறிப்போய் கட்சி சின்னம் போய் கட்சியே அழிஞ்சு போன வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கக்கூடாது என்று எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை நினைக்கிறார் அவருடைய பார்வை என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ தமிழகம் ஊழல் இல்லாத ஒரு உண்மையான பாரதத்தின் ஒரு அங்கமாக வர வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ கடவுள் மறுப்பாளர்கள் அல்லது கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஈவேராவை பின்பற்றக்கூடிய இந்த மூடர் கூட்டங்களை ஒழித்துவிட்டு பக்தி நிறைந்த ஆன்மீக பூமியாக இதை உருவாக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய அந்த தலைமையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் கட்டமைப்போம் அதற்காக உழைப்போம் அதற்காக அடிப்படை வேலைகளை செய்வோம் அப்படின்னு இறங்குறார் அவர் அந்த முயற்சி தான் உங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினோரு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி சரி என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆன்மீக பூமியாக இதை உருவாக்க வேண்டும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கரம் கோர்த்து இருபது சதவிகித வாக்கை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எடுக்கும் இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம் படிக்கிறதுக்காக போயிருக்காரு இப்போ வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ற ஒரு குழு அமைச்சு ஹெச்ராஜா அவர்களை அதுல தலைவராக போட்டிருக்காங்க அவர் சென்ற இரண்டாவது நாளே வந்து இதை அறிவிக்க வேண்டிய அவசியம்னா அவர் இருக்கும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரல இதே இது என்ன ஒரு நோக்கத்துக்காக இது இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லை என்றாலும் அங்கு கட்சி பணி நடக்கணும் எந்த ஒரு இடமுமே வந்து ஒரு நபர் இல்லை என்றால் அது வெற்றிடமாக மாறிடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாவது ஒரு வேலை திட்டம் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சியின் நிர்வாகியாக இருந்து தினந்தோறும் உழைக்கிற ஒரு நிலை இருக்கும்னா நிர்வாகிகளுக்கு அது பாஜகவுடைய காரியக்காக்களுக்கு தான் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது தேர்தல் வந்தால் அதில் கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பணத்தோடு போவாங்க அந்தந்த பகுதிகளை இறங்குவாங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படியே அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை முயற்சி செய்வாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை பூத்து கமிட்டி சரி செய்வதிலிருந்து மக்களுக்கு சேவை செய்வதிலிருந்து வெள்ளம் புயல் மழை எதுவாக வந்தாலும் களத்தில் இறங்கி பணியாற்றுவதிலிருந்து தேசத்தின் பாதுகாப்பாக இருக்கட்டும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும் ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அடையாளப்படுத்துவதாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கைது நடவடிக்கையை எதிர்கொள்வது எல்லா விஷயங்களையுமே திரும்ப திரும்ப தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளர்களாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சின் இருக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா காசு கொடுத்து வெற்றி பெறுவதை விட மக்களின் மனங்களை வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்கள் சரியானவர்கள் இவங்க நேர்மையானவர்கள் இவர்கள் சொல்லுவதை போன்று ஒரு நல்லாட்சியை தருவார்கள் என்ற நம்பிக்கையை அவர்களிடத்தில் கொண்டு போகணும்னா மக்களோடு தொடர்பில் இருக்கணும் வெறும் பணம் மட்டுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வராது அந்த அடிப்படையில் நாங்கள் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த உழைப்புக்கான வெற்றி என்பது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் மற்றவர்கள் அப்படி உழைக்கிறார்களான்னா கிடையாது ஆனால் வெற்றி பெறுகிறார்களே பணம் பேசுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஏத்துக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் டிக்ளேர் பண்றோம் ஒரு ரூபா கூட தராம தேர்தலை சந்திப்போம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தலை சந்தித்தார் நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கினார் இதுவரைக்கும் கோவையில் எதிர்த்து போட்டியிட்ட யாரும் வாங்காத சுதந்திர இந்தியாவில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் இவ்வளவு வாக்குகளை எதிர்கட்சியில் யாரும் வாங்கல இதை சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் ஒரு ரூபா கொடுக்கல ஒரு ரூபா கொடுக்காம நாலரை லட்சம் வாக்குகளை நாங்கள் வாங்குகிறோம் வெற்றி பெறக்கூடியவர் எங்களை விட ஒரு ஒன்னே கால் லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் இதை தொடுவது எவ்வளோ காலம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதை தொற்றுவோம் அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு விதைக்கிறோம் அதை தாண்டி மக்கள் நாலரை லட்சம் பேர் வாக்களிக்கிறார்கள் என்றால் அண்ணா திமுக என்று நாங்கள் ஆண்ட கட்சி என்று பெருமை பேசியவர்கள் மூணு சட்டமன்றத்தில் டெபாசிட் இழக்கிறாங்க அவர்கள் முற்றிலுமாகவே கோவையில் காணாமல் போய்விட்டார்கள் என்றால் காரணம் என்ன நாங்கள் விதைத்த அந்த விதை மக்கள் நம்பியிருக்கிறார்கள் எங்களுக்கு இரண்டாம் இடத்தை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இது முதலாவது இடத்திற்கு செல்வதற்கு ஒரு பெரிய டைம் எடுக்க போகிறது அடுத்த பாராளுமன்றத்தில் அதை நாங்கள் கைப்பற்றுவோம் இது எதுக்காக சொல்றோம்னா பணம் கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க பணம் கொடுத்து தான் வரும் இல்லை கூட்டணி அமைச்சா தான் வரும் என்று காலங்காலமாக இப்படியே பேசி பேசி பாரதிய ஜனதா கட்சிக்கான சித்தாந்தத்தை தொலைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் என்ற அந்த பெயர் சொல்லை தொலைத்துவிட்டு நம்முடைய சுயமரியாதையை தொலைத்து விட்டு தேர்தல் நேரம் வந்துவிட்டா பாஜக கொடியை பிடிச்சா அதெல்லாம் பிடிக்கக்கூடாது தூர போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ற அந்த இழிவுகளை அந்த அவமானங்களை சுமந்து கொண்டு கட்சிக்காக ஏதாவது நம்ம நிர்வாகிகளுக்கு கொண்டு போகணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் செலவு செய்யணும்னா கூட அதை கூட அதிமுக நிர்வாகிகளுக்கோ இல்லை திமுக நிர்வாகிகளுக்கோ கூட நாங்கள் பிரித்து கொடுப்போம் சொல்லி எல்லா நிலையிலும் அவர்களே ஓனராக அவர்களே எஜமானர்களாக இருந்தால் அடிமைகளாகவே எவ்வளவு காலம் இருந்து நாம் வந்து கட்சியை வளர்க்காம நிர்வாகிகளை அவமானப்படுத்தப்பட்டு இப்படியே போனால் சரியா வராது இப்படி வரக்கூடாது சுயமரியாதை இழந்து போய் இவர்களோடு நிற்கக்கூடாதுன்னு திரு அண்ணாமலை நினைக்கிறார்

இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு வரக்கூடிய அந்த வெற்றி என்பது உண்மையான வெற்றியா அது காரியகர்த்தாக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு புத்துணர்வு தருமா ஒரு எழுச்சி பெறுமா இந்த கட்சி இதையெல்லாம் அவர் யோசிக்கிறார் இதெல்லாம் யோசித்து அனுபவத்தின் அடிப்படையில் தரை மட்டத்தில் வேலை செய்கிற அந்த நிர்வாகிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் எங்களுக்கு அதிமுகவும் திமுகவும் சமதூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் எதிர்கட்சிகளாக நாங்கள் பார்க்கிறோம் இவர்களை வீழ்த்துவதுதான் எங்கள் கடமை முடிவெடுக்கிறார்னா இதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வெகுஜன மக்களின் எதிர்பார்ப்பு அதை அவர் பேசியிருக்கிறார் வேற இந்த கூட்டணி வேணும் அந்த கூட்டணி வேணும் பத்து சீட்டு வேணும் அஞ்சு சீட்டு வேணும் நான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவது வேற என் கட்சியும் என் சித்தாந்தமும் என் மக்களின் வாழ்வும் வளம்பெற வேண்டும் என்று நினைப்பது வேறு அண்ணாமலை வாழ்வு வளம் வேண்டும் மக்களுடைய தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய அந்தஸ்தும் உயர வேண்டும் நினைக்கிறாரு அதனால களத்தில் நிற்போம் போராடி ஜெயிப்போம் நினைக்கிறாரு அதுல என்ன தவறு இருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த இரண்டாம் தேதி வந்து ஒரு கோடி நிர்வாகிகளை வந்து ஆட் பண்ணும் மெம்பர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மெம்பர்ஷிப் டிரைவ் ஒன்று நடத்துறீங்க ஸோ இப்போ இந்த குழு இப்போ அமைச்சிருக்க குழுக்கும் இந்த டிரைவ்க்கும் என்ன ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா இவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் வந்து இந்த குழு வந்து செய்வாங்க கோஆர்டினேஷன் டீம் அப்படிங்கிறது இவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இறுதியாக மாநிலத்தினுடைய ஒரு செயற்குழு கூட்டம் ஒன்று இதே இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் தேசிய நிர்வாகிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து நாம் இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பதில் ஒரு கோடி பேரை சேர்க்கணும் தமிழகத்தில் அதுதான் நம்முடைய இலக்கு என்று இலக்கை கொடுத்திருக்கிறார் அந்த இலக்கை நாங்கள் கடமையாக கையில் எடுத்து இந்த ஒன்றரை மாதங்கள் மிக கடுமையாக உழைத்து உறுப்பினர்களை சேர்ப்போம் இது முதலாவது இரண்டாவது இந்த உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அதற்கு தலைமைத்துவத்தை எங்களுடைய மூத்த தலைவர் அன் எச் ராஜா அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் அவர் மிகச்சிறப்பாக இதை கையாள்வார் அவருக்கு கீழே ஒரு குழுவாக ஆறு பேர்கள் இருக்கிறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் போட்டிருக்கிறாங்க நானுமே கூட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நாங்கள் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடத்தில் கட்சியினுடைய செயல் திட்டங்களை சொல்லி பத்தாண்டு கால ஆட்சியின் விஷயங்களை பேசி என்னவெல்லாம் நாங்கள் வாக்களித்து அந்த வாக்கை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதையும் எடுத்து சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக மக்களை இணைக்கப் போகிறோம் எந்த பாகுபாடும் இல்லை இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துக்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்கும் அது எங்களுடைய மூத்த தலைவர் அன் ராஜா அவருடைய தலைமையில் நடப்பது என்பது எங்களுக்கு பெருமைக்குரியது அதனால் அவர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக செயல்பட்டு எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எதை சொன்னாரோ அந்த இலக்கை நிறைவேற்றி காட்டுவதற்கு வெற்றி பெறச் செய்வதற்கு கடுமையாக உழைப்போம் அவர் வரும்பொழுது அந்த இலக்கை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்ற அந்த ஒரு நல்ல செய்தி அவருக்கு தருவோம் வந்து யாருக்குமே பாரபட்சமே இல்லாத ஒரு கட்சியா இருக்கணும் அது இஸ்லாமியர்களா இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இல்ல இந்துக்களா இருக்கட்டும் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பங்கு இருக்குது ஏன்னா நீங்க வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்ப பத்து மாநிலங்களில் தேர்தலில் நிக்கிறாங்க அங்க ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டும் இல்ல இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருக்கு இங்க ஒரு எம்பி கேண்டிடேட் கூட உங்களோடது முஸ்லீம் கேண்டிடேட் கிடையாது அப்போ பொதுவாவே சிறுபான்மையுக்கு எதிரான கட்சி தான் பாஜக அந்த ஓட்டுகளை தள்ளி வச்சுட்டு தான் பாஜக ஓட்டுகளை பார்க்கணுன்ற ஒரு மனப்பான்மை வந்து இந்தியா முழுக்க இருக்கு இல்லையா பொதுவா இது ஒரு ஒரு வரலாறு அடிப்படையில் தான் பார்க்கணும் இப்ப பார்க்கிறவங்க எல்லாமே நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க உண்மையாகவே இதை எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு நீங்க அந்த கட்சியிலே எதிர்கொள்ள பண்றீங்க நீங்க என்ன பேசுகிறீர்களோ ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதமாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற சமூக ஊடகங்களில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னை போன்றவர்களுக்கு அதை எதிர்நோக்கும் போது சிரமம் இருக்கிறது ஏன்னா ஒரு இஸ்லாமியராக ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப அரசியல் பிரதிநிதித்துவம் நமக்கு இல்லையே அப்படின்னு எங்கள் சமூக மக்களும் பேசுகிறாங்க ஊடகவியலாளர்கள் பேசுகிறீங்க மற்ற எதிர்கட்சிகளும் இதை பேசுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டால் இந்த கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைச்சிரும் அரசியலை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்றால் இது முதல்ல ஜனசங்கமாக இருந்தது ஜனசங்கமாக இருக்கும் பொழுது அப்போ இஸ்லாமியர்களை சேர்த்து கொள்ற மனநிலையில் அவங்க இல்லை கிறிஸ்துவர்களை கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை ஜனசங்கமாக இருக்கும்போது இங்கே அதுக்கு பிறகு வி கே ஜான் என்பவர் இங்கே ஜனசங்கத்தினுடைய தமிழகத்தின் தலைவராக மாறினார் அது பின்னால் உள்ள வரலாறு ஆனால் வரலாறு என்னன்னா ஹிந்துக்களினுடைய உணர்வுகளை பாதுகாக்க இந்துக்களின் உரிமைகளை பாதுகாக்க அதேபோன்று ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி என்ற அந்த சட்டத்தின் மூலம் காஷ்மீர் உள்ள பண்டிட்டிகள் எல்லாம் அந்த மண்ணின் பூர்வ குடிமக்களை விரட்டி அடிக்கப்பட்டு அங்கு ஒரே நாளில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் செய்த அந்த தாக்குதலில் அந்த மண்ணை கபலீகரம் செய்ததை மறுபடியும் மீட்டெடுத்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கணும் அதேபோன்று தேசம் முழுக்க உள்ள இந்துக்களுடைய அந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படி உள்ள நிறைய மனநிலையை வைத்துத்தான் ஜனசங்கம் என்று ஆரம்பித்ததை தவிர அன்றைக்கு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைத்து நாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற அந்த நிலைப்பாடு இல்லை அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாரதிய ஜனதா கட்சி என்று மறு உருவம் பெறுகிறது அப்போ மூத்த தலைவர்கள் எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜனசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது அன்றைக்கு இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவு இருந்தது தேச பிரிவினை என்பது மிகப்பெரிய ஆறாத வடுவா இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு சார்பாக இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் என்ற பெயரில் இந்துக்களுடைய உரிமைகளை பறித்தது அந்த காலகட்டம் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பது நாடு பிரிவினை அடைந்த பிறகு இந்த தேசம்தான் எங்களுடையது இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணில் மரணிக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக நாங்கள் பாரதியர்களாக இருப்போம் என்று யார் இருக்கிறார்களோ விசுவாசித்திருக்கிறார்களோ தேசத்திற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்சியுடைய மிக முக்கியமான பொறுப்பு எடுக்கிறாங்க அந்த மறைந்த பாரதத்தினுடைய பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கிறார் மிக முக்கியமான மூணு பொதுச் செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல வந்து அத்வானிஜி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கிறார் அதே மாதிரி முரளிமனோகர் ஜோஷி அவர்கள் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார் மூன்றாவதாக சிக்கந்தர் பக்த் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் பொதுச்செயலாளரை மாறுறார் அப்ப நான்கு மிக முக்கியமான பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியில் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்று இந்துக்கள்னு ஒரு இஸ்லாமியர் சோ அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டு பங்களிப்பை கொடுக்குறாங்க ஏன்னா இன்றைக்கும் இருபது கோடி மக்களுக்கு மேலே இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கே அந்த வாய்ப்பை வழங்குகிறது காரணம் ஐம்பத்தி ரெண்டில் இருந்த நிலைப்பாடு இன்றைக்கு இல்லை என்று ஆனால் இந்த கட்சி வளர்த்தெடுக்கப்பட்டது எப்படி ஹிந்துத்வா என்ற மோடு தான் அப்போ இந்துக்களுக்கான உரிமை இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அவர்களை மீட்டெடுக்கணும்னே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்திய பொழுது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்களுக்கு பற்றியோ இன்றைக்கு பிரதமர் பேசுகிற சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கிற அரவணை அனைவரையும் அரவணைத்து அனைவருக்குமான வளர்ச்சி என்பதோ அப்போ பேசப்படாத ஒரு சூழல் இருந்தது அதனால் முதல்ல கட்சியில் அவர்களை இணைப்போம் கட்சியில் இணைத்த பிறகு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல இஸ்லாமிய நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு இந்த தேசத்திற்கு எதிராக சில காரியங்கள் நடந்தால் அந்த காரியங்களை மட்டும் நாம் எதிர்க்கிறோம் அப்படி எதிர்க்கிற மனநிலையை நாங்களே போய் சொல்லுவதை விட இஸ்லாமியர்கள் இந்த கட்சியில் இருந்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இந்த கட்சியில் இருந்தால் நீங்கள் உங்க சமூக மக்களிடத்தில் சொல்லுவதற்கு சிறப்பா இருக்கும் புரிய வைப்பீங்க அவங்க என்ன மனநிலை என்பதை எங்களுக்கு கொண்டு வந்து சொல்லுவீங்க நாங்க அதை புரிந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மை அணி என்று ஆரம்பித்து பிறகு அது மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் பெறுது அப்போ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் ஹுசைன் முக்தார் அப்பாஸ் நக்வி போன்றவர்களை கேபினெட் அமைச்சராக ஆக்குறாங்க ஒரு சில முஸ்லீம்கள் எம்எல்ஏக்களாக மாறுகிறார்கள் இதெல்லாம் கடந்த கால வரலாறு அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா என்னதான் இஸ்லாமியர்களுக்கான முக்கியத்துவத்தை தந்தாலும் காங்கிரஸும் ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டி திமுக அங்கே இருக்கிற மம்தா பானர்ஜி போன்றவர்கள் அதே போன்று ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எப்படி மனநிலையை மாத்துறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது உதாரணத்திற்கு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அது ஒரு மனநிலையை மாத்துறாங்க இல்ல அப்படி இல்ல இப்ப நீங்க முத்தலாக்க கொண்டு வந்ததா இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியதா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்பில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கூட எல்லாமே எதிராக தான் சித்தரிக்கிறேன் அப்படிதான் அந்த திட்டமிட்ட ஒரு சதி நடக்கும் பொழுது அதற்கு கவுண்டர் கொடுக்குற இஸ்லாமிய தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி முறையாக உருவாக்கவில்லை என்ற வேதனை எனக்கு இருக்கு இது என் கட்சிக்கு குறை சொல்வதாக நான் சொல்லலை ஒரு ஆனந்தம் இருக்கு எனக்கு ஏன்னா இப்போ ஒரு பாபர் மசூதி இஷு வருது அப்படின்னா அந்த இஷுவை ராமர் கோவில் அங்கே தேவை என்பதை ஒரு இந்து பேசும் பொழுது இங்கே தொலைக்காட்சிகள் என்ன பண்றாங்கன்னா நாலு இஸ்லாமியர் முன்னால உட்கார வச்சுருவாங்க பாத்தீங்களா எங்க இடத்தெல்லாம் புடிக்கிட்டு போனாங்கன்னா ஒரு சராசரி ஹிந்து என்ன நினைக்கிறாருன்னா ஆமல்ல நியாயம் பண்றாங்க அப்படி நினைக்கிற ஒரு சுச்சுவேஷனை இங்க இருக்கிற ஊடகங்கள் திட்டமிட்டு செய்வதனால

ஒரு புனித மிக்க பிற மத வழிபாட்டு தலம் இருந்தால் அங்கு இஸ்லாமியர்கள் வழிபாட்டு கட்டக்கூடாது என்பது சட்டம் ஆனால் முகலாயர்கள் காலத்தில் காசியில் அதே போன்று மதுராவில் அதே போன்று அயோத்தியில் எங்கெல்லாம் இந்துக்களுடைய புனித இடமோ அதை கொச்சைப்படுத்துவது போன்று ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி அது நீண்ட காலமாக இஸ்லாமியர்கள் வழிபாடும் பொழுது அது தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறதா இல்லையா இப்போ இந்த பிரச்சனை தேவையா இல்லையா இதை எப்படி சரி செய்வது என்பதை ஒரு இஸ்லாமியராக அந்த இஸ்லாமிய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலையும் கடமையும் இருக்கிறது அதை பல நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து விட்டதோ அதனால்தான் இந்த காங்கிரஸ் அதை சாதகமாக பயன்படுத்தி பார்த்தீர்களா அவங்க உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க அப்படின்னு நான் கேட்குறேங்க வக்ஃபு சட்டம் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஏன்னா பாபர் மசூதி பத்தியும் அயோத்தி ராமஜன்மபூமியை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன் முத்தலாக்கை பற்றியும் பேசியிருக்கிறேன் முத்தலாக்கை எல்லோரும் எதிர்த்தார்கள் நான் ஆதரிச்சேன் நான் என்ன சொன்னேன் முத்தலாக்குடைய சட்டம் கொண்டு வந்த போது தடை சட்டத்தை கடுமையாக எதிர்த்த திமுகவோ அல்லது காங்கிரஸையோ நான் பெருசா பார்க்கல இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளை எதிர்த்தாங்க தமமுக மனிதநேய மக்கள் கட்சி அதே மாதிரி எஸ்டிபி போன்ற பிரிவினைவாதிகள் இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க பார்த்தீர்களா இங்கே இஸ்லாமிய நம்பிக்கையில் கை வைக்கிறார் அப்படின்னு அப்ப நான் ஒரு கேள்விதான் கேட்டேன் ட்ரிபிள் தலாக் பேண்ட் அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார் இல்லையா முத்தலாக் என்பது அதை இன்ஸ்டன்ட் தலாக் அப்படின்றத தடை பண்ணுகிறேன் அதை மீறி செஞ்சா மூணு வருஷம் தண்டனை கடுங்காவல் தண்டனை கொண்டு வந்தார்ல இது எங்களுடைய சமய நம்பிக்கையில் கை வைக்கிறார்ன்னு இவங்க பேசுகிறாங்கல்ல அது உண்மை என்று நிரூபிப்பதற்கு ஒரு பொது விவாதத்திற்கு வாருங்கள் அது உண்மையாகவே நம்முடைய சரியத் சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டம் இருக்குமேயானால் முத்தலாக் தடை சட்டம் என்பது இஸ்லாமிய நம்பிக்கையை குலைப்பதற்கு தான் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார் என்று நீங்கள் நிரூபித்தால் அந்த நிமிடமே நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க தயாராக இருக்கிறேன் பொது வெளியில விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் ஒரு இஸ்லாமிய தலைவர் வரல ஏன் திருக்குறான் சொல்லுகிறது அத்தலாக்கு மர்றத்தானி தலாக் என்பது ஒரே நேரத்தில் மூன்று முறை விடக்கூடாது அது தடை செய்யப்பட்டது எப்ப தடை செய்யப்பட்டது நபிகள் நாயகம் காலத்திலேயே இன்றைக்கு அரபுகள் யாரும் எப்படிப்பட்ட சட்டத்தை ஃபாலோ பண்றது கிடையாது நம்ம சுற்றி இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் கூட அப்படி ஒரு சட்டம் கிடையாது இங்க உள்ள சில மதகுருமார்கள் இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைகளை பறித்து இப்படி ஒரு கொடுங்கோன்மை செய்யும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்களின் தகப்பனாக நின்று ஒரு முடிவு எடுக்கிறார் கொண்டு போவதற்கு மீடியாக்கள் ஒத்துழைக்கல மீடியாக்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அந்த இஸ்லாமியரை காட்டுவாங்களே தவிர பாஜகவை ஆதரிக்கிற ஒரு உண்மையான தேசப்பட்டுள்ள இஸ்லாமியர் அது கேள்விக்குறி அப்படிதான் இந்த வக்கு சட்டத்தை எடுத்துக்கங்க இதுல முக்கியம் என்ன சொல்றாங்க இந்த அறநிலையத்துறையில ஒரு இஸ்லாமியரை போடுவீங்களா போட மாட்டீங்க ஆனா வக்குக்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாத ரெண்டு பேரை போடுவீங்க இது நியாயமா அப்படின்னு கனிமொழி பேசுறாங்க அசதுத்தின் ஓய்சி பேசுறாரு மற்ற எல்லாரும் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் யோசித்துக் கொண்டே இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு இஸ்லாமியனாக இதற்கு பதில் சொல்ல வேண்டிய எனக்கு கடமை இருக்கிறது என் கட்சி என்னுடைய கட்சியினுடைய கொள்கை அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கையே சிதைக்கிற வேலையை தான் இன்றைக்கு திமுகவும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சார் அவர்களுக்கு இஸ்லாமிய நம்பிக்கை தெரியாம இருக்கலாம் அரசியலுக்கு பேச அரசு இங்க இருக்கிற ஜவாஹிர் உள்ளாவும் நெல்லை முபாருக்கும் தமிமுன் அன்சாரியும் ஆலூர் ஷானவாஸ் போன்ற இந்த ஐயோக்கியர்களும் என்ன பேசுறாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு இஸ்லாமியர் உள்ள விடுவீங்களா அறநிலையத்துறையில் நிர்வாகியா

பழனி முருகன் கோவில் சில ஸ்ரீரங்கம்ல உள்ள கோவில் இந்த மாதிரி ஒரு சில கோவில்களில் தான் வேற்று மதத்தினரே அனுமதிக்கலே தவிர எல்லா கோவில்களும் அனுமதிக்கிறாங்க நான் தமிழகத்துல எல்லா பெரும்பான்மை கோவிலுக்கும் போயிட்டேன் பெரும்பாலான கோவில்களில் என் கட்சி நிர்வாகிகள் போய் தரிசனம் பண்ணி பிரதமருடைய நீண்ட ஆயுளுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனையில நான் கலந்துருக்கேன் அதே மாதிரி அந்த இந்துக்கள் சகோதரர்கள்லாம் வருவாங்க தர்காக்கு நான் கூட்டிட்டு போவேன் அந்த கூட்டு பிரார்த்தனையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் இது மத நல்லிணக்கத்தின் அடையாளம் ஒரு சில கோவில்கள் அந்த மாதிரி இருக்குன்னா இஸ்லாமிய நம்பிக்கையிலும் அப்படி இருக்கு உதாரணத்துக்கு மக்கான்னு ஒரு இடம் இருக்கு மதினான்னு ஒரு இடம் இருக்கு அங்க ரெண்டு பள்ளிவாசல் இருக்கு மக்காவில் உள்ள பள்ளிவாசலும் மதினாவில் உள்ள பள்ளிவாசலும் இந்துக்கள் வர முடியாது வேற்று எந்த மதத்தினரையும் அனுமதிக்க மாட்டோம் அது குறிப்பிட்ட அந்த ரெண்டு மசூதிகளுக்கு உள்ள சிறப்பு சட்டம் உலகின் வேறு எல்லா மசூதிகளிலுமே தாராளமா நீங்க வரலாம்

ஒரு கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா நான் நிற்கலாம் நான் பட கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள் நான் எப்படி இப்போ இங்கே முடியும் அது ஏமாற்று வேலை தானே திருமாவளவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவர் அவர் நின்றா இங்கே இஸ்லாமிய தூக்கி வச்சு கொண்டாடும் எப்போ அந்த மாதிரி ஆளை சேர்க்காத அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை நம்புறவ முட்டாள் சொல்கிற ஆள் திருமாவளவன் நான் சொன்னேன்னு வச்சுங்க பார்த்தீர்களா இவர் பிஜேபி முஸ்லீம் இப்படி தான் பேசுவார் அப்போ கொள்கை கோட்பாடுக்கு எதிராக சில இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு அடிப்படை இங்கு திருமாவளவன் சென்று தொழுகையில் ஈடுபட முடியும் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு அவர் ஈடுபட முடியும் என்றால் அப்போ இங்க மசூதியில் என்ன கட்டமைப்பு இருக்கு இந்தியாவில் எல்லா மசூதிகளிலுமே இஸ்லாமியர் அல்லாதவர்கள் போகலாம் அமரலாம் பேசலாம் சாப்பிடலாம் எல்லாவித காரியங்களும் செய்யலாம் தடை இல்லை தெளிவாக இருக்கா இல்லையா அப்போ இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் என்ன பேசுறாங்கன்னா இந்து அறநிலைத்துறை மாதிரி நீ எங்களை விடுவையான இந்து நம்பிக்கை வேற ஓ நம்பிக்கை வேற இந்து நம்பிக்கையில மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் பழனி முருகன் கோவிலுக்கும் போக கூடாது அது தமிழ்நாட்டில் இருக்குது மதினாவும் மக்காவும் தமிழ்நாட்டிலேயே இருக்கு பாரதத்திலேயே இருக்கு அது சவுதி அரேபியால இருக்கு பாரதத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு புனித தலங்கள் இருக்கு நீங்க இப்படி போட்டீங்கன்னா பாதிக்கணும் கூட ஒரு நியாயம் இருக்கு பாரதத்தில் உள்ள எந்த மசூதியில போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்துக்கள் போகலாம் வரவேற்க இஸ்லாமியர்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த மனநிலையை மாத்தி இந்துக்களை உள்ளவே விடமாட்டோம் அப்படின்னா அப்ப பெரும்பான்மை இந்துக்கள் மனநிலையில் என்ன இருக்கு மதரசு செய்யறாங்க ஒரு பயங்கரவாதத்துக்கு திட்டமிடுகிறார்கள் இப்படி எல்லாம் தேவையற்ற சர்ச்சை இருக்குல்ல அப்படி ஒரு சாயம் கொடுக்குறாங்க அதன்கிறேன் அப்படி ஒரு சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இது நல்ல வாய்ப்பாச்சு ஒரு வக்ஃபுல ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்துவரோ ஒரு சீக்கியரோ ஒரு பௌத்தரோ யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு முஸ்லீம் அல்லாதவர் அவர் வராரு மதரசாவுக்கு போவாரு அவர் வராரு மசூதிக்குள்ள போவாரு இந்த மாதிரி ஒரு அவங்க உரிமையை பறிக்கிறதா தான் எப்படிங்க ஆகும் அந்த மாதிரி போகிறாரு அவர் பார்க்குறாரு நாளைக்கே ஒருத்தங்க சொல்றாங்க மதரசாவிற்குள் தீவிரவாதம் நடக்குன்னா முஸ்லிம்கள் பேச வேணாம் அந்த வக்ஃபுல் இருக்கிற இந்து இருப்பார் அவர் சொல்லுவாரு நான் பொறுப்பாளர் நீங்க வந்து அவங்க மேல அந்த பழியை சுமத்திடுவீங்களோ எப்படிங்க சுமத்துவாங்க நான் என்ன கேட்கிறேன்னா மதரசாவை பாதுகாக்கிற கண்காணிக்கிற வேலை உங்களுக்கு கொடுக்குதுன்னா நீங்க உள்ள போய் பாக்குறீங்க அந்த மதரசாவை நீங்க நடத்துறீங்க இப்ப வெளியிலிருந்து ஒரு ஹிந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க மதரசாவில் தீவிரவாதத்தை போதிக்கிறார்கள்னா நீங்க ஹிந்து தானே நீங்க சொல்லுவீங்க நான் தானே அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நான் தானே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீ தவறா சொல்றேன்னு ஒரு ஹிந்துவே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு அறிக்கை கொடுக்க முடியும் எப்போ நீங்க உள்ள விட்டா நடக்கும் நீங்கள் உள்ளவே இந்துக்களை விட மாட்டோம் அப்படின்னீங்கன்னா இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிராக பேசுகிறாங்க இந்த பாரதத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்குன்னா அந்த புரிதலை உடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்துக்களை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்களாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை பனிரெண்டு பேர் இருக்கிற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் தான் போது பத்து பேர் மெஜாரிட்டி அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக போகுது வப்புலை அப்போ இதையெல்லாம் வைத்து கொண்டாலும் தேவையற்ற முறையில் பாஜகவை விமர்சிக்கணும் தவறாக சொல்லணும் அதுக்காக இப்படி நிறைய நாடகங்களை தொடர்ந்து அரங்கேற்றுகிறார்கள் வேண்டிய பொறுப்பு ஜனதா கட்சிக்கு இருக்கு இது மாதிரியான பொழுது இஸ்லாமியர்களை முன்னிறுத்தி நீங்க பேசுங்க கிறிஸ்தவர்கள் சப்ஜெக்ட் இருந்தால் கிறிஸ்துவர்களை முன்னிறுத்தி நீங்க பதில் கொடுங்கன்னு சொன்னாதான் அது சரியா வருமே தவிர ஒரு ராமசாமி குப்புசாமியை வச்சு பதில் சொன்னா அங்க காங்கிரஸ்ல அழகா ரெண்டு இஸ்லாமியரை வச்சுக்கிறாங்க அழகா ரெண்டு கிறிஸ்துவ உட்கார வச்சுக்கிறாங்க அந்த மக்கள் பொதுவான இந்துக்கள் பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க தானே இருக்கு இவங்க காங்கிரஸ் சொல்றது ஏன் பிஜேபி திரும்ப திரும்ப முஸ்லீம் விஷயத்திலே போய் தலையிடுறாங்க என்ற ஒரு பிம்பத்தை கட்ட வைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் பிம்பத்தை உடைப்பதற்கு பாஜக தயாராக வேண்டும் நிறைய நபர்களை சிறுபான்மை சமூகத்தில் உள்ளவர்களை பேச்சாற்றல் மிக்கவர்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தி விவாத களத்தை அவர் சந்திக்க செய்தால் மட்டும்தான் இந்த பொய்யான பாஜக மீது பின்னப்பட்டிருக்கிற வலையை அறுத்தெறிய முடியும் அதை இப்போ எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செய்கிறார் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் தொலைக்காட்சியில் பேசுங்க ஊடகத்தில் விவாதியுங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் இந்த கொள்கையை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்குமானது நாங்கள் இந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுப்பது தான் நோக்கமே தவிர பிற மதத்தின் நம்பிக்கை அளிப்பது எங்கள் நோக்கம் இல்லை என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்ற வாய்ப்பு எங்களுக்கு வழங்கி இருக்கிறார் அதனால நாங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுறோம் சிறுபான்மை மக்களிடத்தில் சொல்றோம் முதலில் மாற்றம் வரட்டும் அந்த மனம் மாற்றம் தான் பிறகு வாக்குகளாக மாறும் மனம் மாற்றத்திற்கு தான் நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறோமே தவிர வாக்கு மாற்றம் என்பது எங்களுடைய இரண்டாவது இலக்கு முதல்வர்களோடு அமெரிக்க பயணம் நிறைய எம்ஒய சைன் பண்றாரு இந்த தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து ஸோ இந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதற்கு முன்னாலும் அவர் நிறைய பயணம் பண்ணியிருக்காரு ஜப்பான் பயணம் பண்ணிருக்கிறாரு சிங்கப்பூர் பயணம் பண்ணியிருக்கிறாரு துபாய் பயணம் பண்ணியிருக்கிறார் அவர் நிறைய சுற்றுலா பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அரசு பணத்தை வீணாக்குகிறார் என்பதுதான் பொதுவான விமர்சனமாக இருக்குது ஆனால் அவர்கள் மறுக்கிறார்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து பயணம் என்பது இந்த தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரத்தை உள்ள கொண்டுட்டு வருவதற்காக அப்படின்னு நியாயமான கேள்வி என்னென்னா ஜப்பான் போனதில் எவ்வளவு முதலீடு இங்கே வந்தது சிங்கப்பூர் போனதில் தமிழகத்திற்கு எவ்வளவு முதலீடு வந்தது துபாய் போனதில் எவ்வளவு முதலீடு வந்தது இதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க நீங்கள் அமெரிக்கா போனதை இப்போ கேட்கல ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீர்கள் அவர்கள் முதலீடு போடட்டும் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பிறகு கூட அதை பேசலாம் அமெரிக்கா பயணத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலை இந்த முதல் மூன்று நாடுகளுக்கு போய் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது என்ன முதலீடு வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றால் அதுக்கு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் அதை நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதில் சொல்லுவோன்றார் ரெண்டாயிரத்தி முப்பதில் சொல்லு அப்போ இவருடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிய போகுது இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது லாங் டர்மா தானே இருக்கும் இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பொழுது அது ஒரு லாங் டைம் பிளானதான இருக்கும் அதாவது ஒப்பந்தம் போட்ட பிறகு முதல் கட்ட நடவடிக்கை என்று ஒரு ஓராண்டுக்கு பிறகு கூட நடக்காதா இரண்டு வருடத்திற்கு பிறகு கூட ஒண்ணுமே நடக்காதா இல்ல நீங்க எந்த ஒப்பந்தம் போட்டாலுமே நீங்க அத கான்ட்ரவர்சியா கொண்டு மெட்டீரியல்ஸ் ஒரு கம்பெனி சொல்றாங்க இங்கேயே இருக்கு நீங்க எதுக்கு அங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க அங்க கான்ட்ரவர்சில பேசலை இப்ப நான் என்ன சொன்னேன் இந்த முறை அவர் அமெரிக்கா போற பயணத்தை பற்றியே நான் விமர்சிக்கல அது ஒரு சில பேர் அதையும் விமர்சிக்கிறாங்க அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கு இங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு கம்பெனியை மறுபடியும் ஏன் அந்த கம்பெனியை விரிவாக்கம் பண்ணுவதற்கு இங்கே நம்ம அந்த சைன் பண்ணிரலாம் சரி அவர் வெளியே போறாரு ஏதோ ஒரு நாடகம் காட்டணும் அதுக்கு ஏதோ ஒரு வித்தை காட்டுறாரு நாங்க கேட்கறது என்னன்னா மூணரை ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி முடிவுல இப்படி மூணு நாடுகளுக்கு போய்விட்டு வந்திருக்கிறீர்கள் அதுல என்ன நீங்க நிதியை இங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அதுக்கு ஒரு முதல்வர் என்ன சொல்லணும் எங்களுடைய ஆட்சி முடிவதற்குள்ள நாங்கள் எங்களுடைய வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் இது எவ்வளவு அந்நிய முதலீடு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது நியாயமாக இருக்கும் அப்போ சார் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே கொண்டு வந்துருவோன்னா அது வரைக்கும் அவர் இருப்பாரானே எனக்கு தெரியல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை தரட்டும் ஆனால் இயல்பாக பேசுவோமே அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கற்பனைகளை அள்ளி போடுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக வரவே முடியாது என்ற மனநிலை எல்லா மக்கள்கிட்டையும் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ரெண்டாயிரத்தி முப்பதுல வெள்ளை யாருக்கு ஜெயிச்சிருக்காங்க அதாவது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பது இயல்பாக பார்த்தால் திமுக சரிந்திருக்கிறது முப்பத்தி ஒரு சதவீதம் கடந்த கால அவர்களுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு இருபத்தி ஆறாக இருக்கு ஸோ அஞ்சு சதவீதம் இறங்கி இருக்கிறாங்க அவர்கள் கூட்டணி எல்லாம் சேர்ந்து செய்த சாதனைகளை விட இவர்களை எதிர்த்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் இந்த வாக்கு வங்கி பிரியறது தான் கூத்தாடி எதிர்கட்சிகள் பிரிந்து போட்டியிடுவதனால திமுக கொஞ்சமா ஓட்டு வாங்கினா கூட அவர்கள் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது உண்மையான வெற்றி கிடையாது உண்மையான வெற்றினா என்ன அவர்கள் இமேஜ் கூடணும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தாறு சதவீதத்திலிருந்து திமுக இருபது சதவீதத்துக்கு கீழே இறங்கும் மக்கள் வெறுக்கிறாங்க திமுக மக்கள் வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்ப எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டியதானே ஒன்று சேரலாம் எப்படி ஒன்று சேரலாம் ஆரம்பத்தில் சொன்னதான் தேசத்தின் வளர்ச்சி தேசத்தின் பாதுகாப்பு ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்று கடந்த காலத்தில் உள்ளவர்களும் எங்களோடு ஒன்று சேர்ந்தால் அரவணைக்கு தயாராக இருக்கிறோமே தவிர நாங்கள் நாங்களாக இருப்போம் நாங்கள் ஏமாத்துவோம் நாங்கள் ஃப்ராடு பண்ணுவோம் நாங்கள் ஊழல் செய்வோம் நாங்கள் இரண்டு முகங்களை வைத்துக் கொள்வோம் பாஜகிட்ட ஒரு முகத்தை பேசுவோம் பின்னால திமுக ஒரு கள்ளக்காதல் வச்சுக்குவோம்னா இது ஏற்புடையது கல்ல இப்ப யூபி சொல்றாரு திமுக கள்ள உறவு இருக்கிறது திமுக கள்ள உறவுங்க நான் என்ன சொல்றேன்னா நாங்க கள்ள உறவு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றோம் நான் எதுக்கு கள்ள உறவு தேவையே கிடையாது எங்களுக்கு கூட்டணி தேவை வெளிப்படையாகவே அட்டல்ஜி அவருடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் கூட்டணியில் தானே திமுக இருந்தது ஆட்சி அமைக்கத்தானே செஞ்சோம் அதை கள்ளத்தனமா வச்சிருந்தோம் வெளிப்படையாக ஆட்சியில் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள் மறைமுகமா பேசி சரி பண்ற வேலை அது தேவையே கிடையாது அது அண்ணா திமுக வேண்டுமானாலும் செய்யும் அல்லது திமுக செய்ய பாஜகவுக்கு அந்த அவசியம் கிடையாது இப்போ இப்படி உதாரணத்துக்கு புரிஞ்சுங்க ஏக்நாத் சிண்டே இருக்கிறாரு கட்சியில் இருக்கிறாரு வெளிப்படையாக அவர் கட்சியில் இருக்கிறார் அவர் பின்னால நிறைய எம்எல்ஏக்கள் வராங்க சிவசேனா உடைச்சிருக்கீங்க அப்படி நீங்க சொல்றீங்க தேர்தல் கமிஷன் சொல்லுது அங்கீகாரம் என்பது சிவசேனாவுடைய உடைய கட்சி என்பது ஏக்நாத் சிண்டேக்கு தான் ஏன் அவர் பின்னால்தானே எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவர் பின்னால் இருக்கும் பொழுது பின்னா அந்த கட்சி தானே ஒரு கட்சியாக அங்கீகரிக்க முடியும் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஏத்துக்க முடியும் சிவசேனா இன்னைக்கு நீங்க அபிஷியலா யார பேசுறீங்க உத்தவ் தாக்கரே அவர்களை பேசுறீங்களா ஏக்நாத் சிண்டே பேசுறீங்களா ஏன் ஏக்நாத் சிண்டே பேசுறீங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் யாருக்கு தருகிறதோ அவர்களைத்தானே ஒரு கட்சியாக நீங்கள் கூட்டணியில் சேர முடியும் அங்கீகாரமே இல்லாதவர்களை எப்படி அரவணைக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கேள்வி அதனால பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் வெளிப்படையாக செய்யுமே தவிர மறைமுகமாக செய்யாது அப்ப கள்ள உறவு என்று இவர் சொல்லும் பொழுது கள்ளக்காதல் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அசிங்க வேலையை பாஜக செய்யாது அது அதிமுக வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் திமுக செய்து கொள்ளலாம் எங்களுக்கு அந்த வேலை கிடையாது அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் அல்ல எங்கள் நிலைப்பாடு என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மதித்து யார் வருகிறார்களோ அவர்களை ஒன்றிணைத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்தாண்டு கால நல்லாட்சிக்கு பிறகு மீண்டும் எப்படி மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்படி தமிழகத்தின் மாற்றத்திற்கு வித்தாக நாங்கள் இருப்போம் அரவணைக்கிறோம் அனைவரும் பாருங்கள் சொல்றோம் இப்போ ஜெகத் ரச்சகனுடைய கேஸ் எடுத்தீங்கன்னா அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க இடி மூலமா ஸோ இப்படி அமெரிக்கா பயணம் போனதும் அங்க இருக்க அமைச்சர்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறோமா எம்பிஸ டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறோமா இடியும் இன்கம் டேக்ஸும் கையில வச்சுக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் எப்போதுமே பாஜக மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு ஸோ இந்த இதை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இடி ரெய்டே வரலையா கம்மி வரலையா கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதே அறிவாலயத்துல மேல ரெய்டு நடந்துகிட்டே இருந்தது சோ அப்போ காங்கிரஸ் வந்து ரைடு நடக்குது அவர்கள் இத்தனை கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க திமுக சொன்ன காரணம் என்னன்னா அவர்கள் கடமை அரசு அரசு அதிகாரிகள் அவர்கள் செய்கிறார்கள் அதே வேலையில எங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது நாங்க கூட்டணியில இருக்கோம்னாங்க ஆனா அதே காரியத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு இருக்கும் பொழுது ஒரு இடி என்கிற ஒரு அமைப்பு போய் இவர்கள் வந்து தவறான முறையில் பணப்புழக்கம் செய்திருக்கிறார்கள் என்று அந்த பணப்புழக்கத்தை ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு தான் இன்னைக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க அவர் அப்பீல் போட்டோ கோர்ட்டுக்கு போட்டோ அது அவருக்கு பக்கம் நியாயம் இருந்தால் ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்தாலும் கூட பார்த்தீர்களா இது வந்து முழுக்க முழுக்க அதிகார போக்கு இது நெருக்கடி தருகிறார்கள் இது வந்து அவர்கள் எதிர்கட்சிகளை இப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் அதை செய்ததை நீங்கள் நியாயப்படுத்தினால் இதை நியாயப்படுத்துங்க காங்கிரஸ் அறிவாலயத்தில் செய்த ரைடு ரைட்டுன்னு திமுக நினைச்சா அது அதிகாரிகள் அவர்கள் செய்த கடமையை தான் செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய உண்மையான ஸ்டேட்மெண்ட்டுன்னா இதை ஏற்றுக்குங்க இல்லை அன்றைக்கு காங்கிரஸ் வந்து எங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி எங்களை வந்து நெருக்கடிக்குள்ளாவதற்குத்தான் காங்கிரஸ் அந்த மோசமான நிலைப்பாட்டை எங்கள் மீது திணித்தது நாங்கள் எங்களை அச்சப்பட வைத்தது எங்களை மனது நோகடிக்க வைத்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐயா ஸ்டாலின் கொடுத்தா அப்போ இதுக்கும் கொடுத்துட்டோம் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் இதுதான் எங்கள் பதில் ஓகே இப்போது உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக வருவார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஃபார்முலா ரேஸ் ஒன்று சென்னையில் நடத்துகிறாங்க ஸோ அவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க துணை முதல்வராக உதயநிதியை வந்து தகுதியானவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா எங்க தகுதிக்கு திமுகவில் ஒரே அடையாளம் தேவங்க அவர் கலைஞருக்கு பிள்ளையாக இருக்கணும் கலைஞருக்கு பேரனாக இருக்கணும் கலைஞருக்கு முப்பாட்டனாக இருக்கணும் என்னது சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறையாக இருந்தால் அவர்கள் எல்லாம் முதல்வர் என்று சொல்லலாம் தலைவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள்லாம் தலைவர்கள் கிடையாது அவர்கள் எல்லாம் அடிமைகள் ஏன்னா திமுகவுல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் திரு ஸ்டாலின் அவர்களை விட வைகோ அவர்கள் சிறந்த தலைவரா இல்லையா துரைமுருகன் அவர்கள் சிறந்த தலைவரா இல்லையா அதே மாதிரி எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்தார் புள்ள இன்றைக்கு எடுத்துக்கோங்களா எங்க உதயநிதியை விட தகுதி பெற்ற தலைவர்களா இங்க தமிழகத்தை திமுக யாருமே கிடையாதா ஆனா துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர் சொல்றாரு உதயநிதி அல்ல அவருடைய பிள்ளை இருக்கிற இன்பநிதி அவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடியதை என் கண்ணால் பார்த்து விட்டுத்தான் சாக வேண்டும் அப்பதான் இந்த கட்ட வேகுன்றாருனா இந்த மாதிரி அடிமை ஜென்மமா இருக்கிறத விட அசிங்கம் வேற ஏதாவது இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாலு தலைமுறையை திரும்ப திரும்ப நாங்கள் முதல்வராக ஆக்குவோம் என்று சொல்லி அடிமை சேவகம் செய்கிறார்கள் என்றால் இது அருவறுப்பானது அவர்களுக்கு வென்றது இன்றைக்கு இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது அதே மாதிரி இருபத்தி மூணு கோடி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க சரியா இது வளர்ச்சியை நோக்கி நாங்கள் போறோம் திமுகவுடைய வளர்ச்சி என்ன அவர்கள் தான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பிறகு எங்களிடத்தில் ஐம்பது சதவீத வாக்கு பிறகு நாற்பதுன்னாங்க பிறகு முப்பது நாங்க கழுதை தேஞ்சி கட்டிரும்ப இருபத்தாறு அடுத்து இருபது இருபத்தி இவ்வளவுதான் வந்துருவாங்க இப்படி இறங்கிக்கிட்டே போறாங்கன்னா மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணி பலம் என்கிற பெயரில் பணத்தை அள்ளி குமித்து சாதிய ரீதியாக மக்களை பிரித்து மத ரீதியாக வாக்குகளை பிரித்து அதாவது என்ன சொல்கிறது பட்டியல் சமூக மக்களையும் சிறுபான்மை மக்களையும் வாக்கு வங்கிகளாக அச்சுறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக வந்துவிட்டால் உங்கள் உரிமைகள் பறிபோய்விடும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூறை திருப்ப திருப்பம் செய்து ஆட்சிக்கு வருகிறார்களே தவிர இவர்கள் அரியணையில் எழுதுவதற்கு அருகதையற்றவர்கள் இவர்கள்ட்ட எந்த ஒரு நல்ல திட்டமோ நோக்கமோ கிடையாது அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிட்டாரோ அதை தாண்டி உதயநிதி புதுசாக சிந்திக்க போறது இல்லை ஏன்னா அவருக்காவது ஒரு அனுபவம் அரசியல் அனுபவம் இருந்தது ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அப்படியே அரசியல் அவர் தந்தையை ஒட்டியாவது இருந்தார் இவர் அரசியல் அனுபவமே கிடையாது சினிமா துறையிலிருந்துட்டு நேரடியாக டக்குன்னு வர்றாரு உடனடியாக அவருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்க உடனடியாக இப்போ வந்து துணை முதல்வர்ன்றாங்க அப்போ அனுபவம்லாம் தேவையில்லை அவரை இயக்குவதற்கு அதற்கான ஆட்கள் தேவை அந்த இயக்கக்கூடிய டைலாகு என்ன பேப்பர் கொடுக்குறாங்களோ அதை படிக்க போகிறாரு மற்றபடி சுய சிந்தனையோ எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை போன்று புள்ளி விவரங்களை எடுத்து சொன்று தமிழகத்தினுடைய விவரங்கள் என்னென்ன மக்கள் கேள்வி கேட்கிறாங்களோ அதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா எதுல பதில் சொல்லி உதயநிதி அவர்கள் இங்க பாக்குறீங்களா ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிருவாரு இல்லைன்னா ஒரு பதில சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுங்க இப்படித்தான் அதாவது தலைவருக்கான பதில் சொல்றது இல்லாம மக்களுக்கான அரசியல் பண்றோம் அவரு மக்களுக்கான அரசியல் என்ன சாராயம் இருப்பது மக்களுக்கான அரசியல்னா என்ன மின்சாரத்தினுடைய கட்டணத்தை உயர்த்துவது மக்களுக்கான அரசியல்னா என்ன ஏரியில் உள்ள ஆறுகளில் உள்ள மணலை திருடுவது மக்களுக்கான அரசியல்னா என்ன இந்த மண்ணின் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து நொறுக்கி பல மாநிலங்களுக்கு விற்பது மக்களுக்கான அரசியல்னால் என்ன அனைத்து பெண்களுக்கும் உதவி என்று சொல்லி தகுதி உள்ள பெண்களுக்கு தான் என்ன பெண்களை இழிவுபடுத்துவது இப்படி மக்களுக்கான அரசியல் சொல்லிக்கிட்டே போவேன் துரோக அரசியலையும் மக்களை சாகடிக்கிற அரசியலையும் செய்வதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியலும் அவங்களுடைய தந்தையார் திரு ஸ்டாலின் அவருடைய அரசியலும் இந்த அரசியலை எந்த கலுசடை வந்தாலும் செஞ்சுட்டு போயிருவாங்க நல்லவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கு பாஜக ஆட்சிக்கு வரணும் நிச்சயமாக அதற்காக முயற்சிப்போம் எங்களோட இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள்